கண்டனம் தெரிவிச்சு நம்மள காண்டமாக்கிட்டான். கண்டனம் தெரிவிச்சு நம்மள காண்டமாக்கிட்டான். இப்போ சுட்டவன் வேணா குட்டவன் வேணா, நீ வேற வேலையை பார்த்துட்டு. ஆடை இல்லைன்னு சொல்லாத, இதுவும் ஒரு ஆடை. புடவை தான் ஆடை இல்லை. நீ அதை விடு, அது அது தனி, இது தனி. மற்ற நடிகைகள் வந்து இந்த இந்த படத்தில் வர மாதிரி உடை அணிஞ்சிட்டு வரலாமா? இதெல்லாம் கேட்காதீங்க. இந்த படத்தில் இது ஆடை, செக்ஸ் என்பது இல்லை. சாமான் கட்சியில ஒரு உறுப்பினர் தேவைப்படுது, முக்கியமான கட்டத்துக்கு. நீங்க வாங்கின கூட்டி பேரும் வாங்கணும் போங்க, வாங்க. அல்ல, சீல் குத்த வேண்டியிருக்கு, வாங்கணும் கொடுத்துங்க, வாங்க. தெரிஞ்சவங்க நல்ல பழக்கம். இந்த படத்தில் நடிக்க ஏற்கனவே கூப்பிட்டாங்க, ஆனால் எனக்கு நடிக்க முடியாத சூழ்நிலை போயிட்டு எனக்கு வந்து நேரம் இல்லை. அது போக வந்து ஆனால் நீங்கள் நடிக்காட்டும் வரல, இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கன்னு காமிச்சாங்க. ஆனால் படத்தினுடைய முதல் இதை பார்த்தேன், ஒரு மாயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு மாயா இருக்கு கேட்டேன், கேட்டவொன்னே டெய்லர் பார்த்தேன், மாயா இருந்துச்சு. என்னொன்னு இப்படி இருக்குன்னு கேட்டேன், நீங்கள் படத்தை வந்து பாருங்க, அப்போ தான் தெரியுனாங்க. நான் படத்தை வந்து பார்த்தேன், அந்த இதுலேருந்து அப்படி இல்லை, ஒன்று இருக்குதான் செய்யுது. ஆனால் அது பார்க்க எல்லாமே காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் வந்து லவ் டுடேயில் வந்து லவ் டுடே படம் வச்சுருந்தா இது வந்து டூ மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு படம் ஜாலியாக இருந்துச்சு. சீனில் எப்படி இருந்தது? அந்த சீனில் என்ன பண்ணீங்க? அந்த சீனில் அந்த சீன் நான் போய் சொல்கிறேன், அந்த சீனுக்கு நான் ஒரு குழு குழுப்பாக இருந்தேன். அப்படி தான் இருந்தேன். ஏன் நான் இருந்தேன், என் தம்பி ஆனந்த் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்கல்ல. பப்பு நடத்துவாங்கல்ல, ஆமாம், பெண்கள்லாம் அரைக்குடியாக டான்ஸ் போடுவாங்களா, அந்த இடத்துக்குலாம் போயிருக்கீங்களா? நீ எங்கே போயிருக்கேன்? நீ எங்கே பப்பு போடுறீங்க? நீ பேருக்கிறீங்க? நீங்களும் விரும்புறீங்க, தெரியுது எனக்கு. அந்த மாதிரி போட்டு நல்லா இருக்கு, காமெடியா இருந்துச்சு. எனக்கு அவங்க சொன்ன அந்த இது நடத்துனாங்கல்ல, என்னது அதுக்கு பேர் என்ன பேரு, ஈவெண்டார் நடத்துனாங்கல்ல, அவங்க வந்து சொன்ன விதம் வேற, அவங்க அங்க அவங்க நடத்தின விதம் வேற. அவங்க சொன்ன விதம் என்னன்னா, நயன்தாரா அவங்க கூட உட்காந்து படம் பார்க்கணும், அவங்க தான் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி என்ன இது பண்ணாங்க. ஆனால் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு எங்கேயும் உட்கார வச்சாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அது நான் தம்பிலாம் வேண்டாம், வாங்க கோபத்தில் வரல, எனக்கு நான் வந்துட்டேன். படம் பார்க்கல, அவங்க பைக்கில அவங்களுக்கு தெரியாம இந்த நடத்தினாங்க, இவன் நடத்தினாங்கல்ல, அவங்க பண்ணுங்க. இந்த பவுன்ஸ் மட்டும் நல்ல இதா இருந்தாங்க, ரெண்டாவது அந்த பவுன்ஸ் கம்பெனி யாரும் தெரியல, ரொம்ப சீப்பா என்ன இது பண்ணிட்டாங்க, தூர போட்டாங்க. ஆமாம், அவங்க முதல்ல இந்த விதம் வேற, வேறு ரெண்டாவது வேறு, நான் அதான் கவனிக்க முடியேன். நான் வந்து அடிமட்டம் வந்தவன் தான். இல்லை பார்க்கல, அதனால வர கண்டனம் தெரிவிப்பீங்களே? தெரிவிக்க மாட்டீங்க. நமக்கு வேண்டாம், வேண்டாம், போதும்.
கண்டனம் தெரிவிச்சு நம்மளை காண்டமாக்கிட்டான். எந்த அந்த கதெல்லாம் இங்கே இல்லை. பெரிய ஆற்று சின்ன ஆற்றுலாம் எனக்கு இல்லை. யார் நல்லது செய்தாலும் அவர்களை பாராட்டுவது, தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, தட்டி கேட்பது, இவ்வளோதான் கேட்குறாங்க. இல்லைன்னா இப்போ சுட்டவன் வேணாம் குட்டவன் வேணாம், நீ வேற வேலையை பார்த்துக்கோ. வெறியேற்றுதல் என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? யாரும் நோக்கம் கேளுங்க. இல்லை இல்லை கரண்டா ஆ அது எனக்கு சாமான் கட்சியில ஒரு உறுப்பினர் தேவைப்படுது முக்கியமான கட்டத்துக்கு. நீங்க வாங்கின கூட்டி பேரும் வாங்கணும் போங்க, வாங்க அல்ல சீல் குத்த வேண்டியிருக்கு, வாங்கினமும் கொடுத்துங்க வாங்க. இல்ல எனக்கு வந்து நீங்க வாங்கின கட்சிக்கு உறுப்பினர் சீர்குத்தாள் தேவைப்படுது வாங்க. இந்த மாதிரிலாம் பேரக்கூடாது, வாங்கிடக்கூடாது, போனால் என்ன மாதிரி நடக்கு, இந்த மாதிரி சைக்கோட்டை சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி படுவீங்க வாங்கினா அந்த மாதிரி கதையை நல்லா எடுத்துருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போலீஸ் கேரக்டர் நான் பார்த்தேன், அவங்க ஒரு மாதிரி வந்தாங்க, நானும் ஆகியோ இவர் அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்டில் பார்த்தா அவர் ஒரு நல்ல ஒரு இதை சீனை உணர்ந்துருக்கீங்க. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது போக இளைஞர் வந்து படத்தை பாருங்கள், பெண்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஏன்னா இந்த மாதிரி வழிமுறையில் பேரக்கூடாது வாங்கக்கூடாதுன்ட்டு நல்ல ஒரு சீனை கொண்டு வந்துருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் விஐபி ஆகிட்டீங்க, இப்போ இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த லொக்கேஷன் ஏன் விஐபி எல்லாமே அந்த லொக்கேஷன் தான் போவாங்களோ? எப்படி இல்லை எப்படிங்க விஐபியான அந்த லொக்கேஷன் பேர் போவாங்களோ? விஐபியான எத்தனை பேர் ஆன்மீகம் சாமியில் பேருந்தாங்க தெரியுமா? நீ உங்க அப்போ நீங்கள் விஐபி பண்ண பேருவீங்க அப்படி தானே? தெரியுது எனக்கு போன் பண்ணிருக்கேன். எனக்கு சாண்ட்விச்சா வரதும் தெரியாது, என்னைய போட்டு தேஜும் தெரியும். ஏனே நீங்க ரொம்ப கஜவனா இருக்கீங்க. ஆமா சும்மா நீங்க வணக்கம். இன்றைக்கு LNH கிரியேஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட என்ஜாய் என்கிற ஒரு நல்ல படத்தை நீங்கள் பார்த்தீர்கள். எல்லாருடைய ஒப்பீனியனும் சின்ன படம் தான், ஆனால் சிறந்த படம். இந்த கால இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்கீங்க.
படம் ஏ சர்டிஃபிகேட் என்றாலும் கூட ஏவான அது அருவறுப்போ விரசமோ அதிகமில்லாத படம். டயலாக்ல வேணா கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் காட்சிகளில் எந்த அருவறுப்பும் இல்லை. ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு நீரோட்டமாக மிகச்சிறப்பாக படம் போச்சுன்னு எல்லா சகோதரர்களும் சொன்னாங்க. இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய அருமை சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், யூடியூப் சேனல், எல்லா செய்தி தொடர்புடைய இந்த நிறுவனங்களும் நீங்களும் தான் காரணம். ஒரு லவ் டுடே ஒரு சின்ன படம்தான், ஆனால் மிகப்பெரிய படமாக்கியது மக்கள். மக்களை ஆக்க வைத்தது என்னுடைய பத்திரிகை சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள். அதனால் சின்ன படங்களை நீங்கள் எப்போவுமே ஆதரிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி சின்ன பட ப்ரொடியூசர் தான் பெரிய படமாக. இதில் என் பங்கு என்னென்னா, படம் ஆரம்பிக்கிற நாள் முதல் என்னை ஆலோசனை கேட்டு தான் செஞ்சாங்க. நான் சொன்ன ஆலோசனை என்னென்னா, செலவை குறைச்சி பண்ணுங்க, படத்தை சிறப்பாக பண்ணுங்க, வாரி கொட்டிடாதீங்க. ஆரம்பத்திலே வாரி கொட்டிட்டா படத்தை பணத்தை எடுக்கிறது சினிமாவில் சிரமம் என்று ஒரு அட்வைஸ் பண்ணேன். பூஜை போட்ட நாள்லேருந்து படம் முடிக்கிற நாள் வரை என்னை கூட வச்சுக்கிட்டு கேட்டாங்க. ப்ரொடியூசர் லட்சுமி நாராயணன், நம்முடைய அவர் துணைவா மோகன், மற்ற சகோதரர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. இதில் டைரக்டர், அற்புதமான டைரக்டர் பெருமாள் காசி, அவங்களோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்து என்னெல்லாம் சிறப்பாக செய்யலாமோ அத்தனையும் ஒரு சிறு முதலீட்டு படத்தில் சேர்த்துருக்கார். எந்த செலவையும் வேஸ்ட் பண்ணலை. ஆக நீங்கள் படம் பார்த்தீர்கள், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், எல்லாம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு மாதிரியாக போனால் கூட கடைசியில் இது என்ன கருத்தை சொன்னார்கள். இன்றைய கால மாணவ மாணவிகள், இளைஞர்கள் ஆடம்பரத்தை பார்த்து, பல அநாகரிகங்களை பார்த்து தானும் அப்படி ஆழ வேண்டும் என்கிற ஆடம்பர் வாழ்க்கைக்கு போக கெட்டு போகிறார்கள், குட்டிச்சுவராகிறார்கள். ஆக அப்படி ஆகாதீர்கள். பிறரை பார்த்து, பிறருடைய ஆடம்பரத்தை பார்த்து நவநாகரிகம் என்ற பெயரில் கெட்டு போகாதீர்கள். நல்ல பிள்ளைகளாக படிங்க, குடும்பத்தை பாருங்கள், அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. அந்த கருத்தை சுருக்கமாக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த படம் ஒரு வெற்றி பெற வேண்டும். லவ் டுடே நேற்று வெற்றி பெற்றது, இது லவ் டுமாரோ, இது நாளை வெற்றி பெறும். அந்த படத்தில் ஒரு 25% இது இளைஞர்கள் நிச்சயம் உள்ளே வருவாங்க, கல்லூரி மாணவர்கள் வருவாங்க. அதனால் ஒரு வெற்றி படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள். இதை வெற்றி படமாக்குவது என்னுடைய பக்தி சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸ் உங்கள் கையில் இருக்கிறது. எல்லாரையும் கைகூப்பி வேண்டுகிறேன். சிறு முதலீட்டு படம், இதை பெரு முதலீட்டு படமாக உயர்த்துவது உங்கள் கையில் இருக்கிறது. நடிச்சிருக்க அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக நடித்திருக்காங்க. அதிகமான பங்கு டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கார். தயாரிப்பாளரும் அவர் வேண்டியதெல்லாம் கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காரு. நல்ல படம் நாம் பார்த்தோம் என்கிற நம்பிக்கையோடு நானும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெற்றி படம். நன்றி, வணக்கம். தவறு என்று சொல்லுங்கள். அப்படி இல்லை, நடந்துகிட்டு கண்டும் காணாமல் சில காட்சிகள் நடப்பதை நாம் கேட்குறோம். அப்படி பண்ணாதீங்க என்பதே ஒரு கதையின் மூலமாக சொல்கிறோம். பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை, பண்ண என்ன. அதில் இன்னொன்று கிளைமேக்ஸ், ஒரு இன்ஸ்பெக்டர் கெட்டவண்ணே போகிறேன், மூணு பொண்ணுங்களை தனி ரூமு கூப்பிட்டு போயிட்டான், அவன் ஏதோ தப்பு பண்ண போகிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஆய்வாளர், அரசு இன்ஸ்பெக்டர், இந்த பிள்ளைகளை காப்பாற்ற தன்னுடைய மனைவி மனநல மருத்துவரை வச்சு எப்படி அட்வைஸ் பண்ணாங்க என்பது இதில் உச்சம், மிகப்பெரிய பெருமை. ஆக இதில் தவறாக எதுவுமே சொல்லலை. தவறிடாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, ஆடம்பர வாழ்க்கை பக்கம் போயிடாதீங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்டு படித்து முன்னேறுங்க
நீங்க பிறருக்கு உதாரணமா விளங்குங்க. இதான் கருத்து. கசப்பு மருந்து கொஞ்சம் இனிப்போடு சேர்த்து கொடுக்க விட்டோம். ஏன்னா நாங்க போட்ட முதலீடு வரணுமா இல்லையா, அதுக்கு ஏதாவது. ஆனா இது தப்பா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் கேக்காதீங்க. இந்த படத்துல இது ஆடை, செக்ஸ் என்பது இல்லை. ஏ கொடுத்தாங்க அந்த டயலாக்ஸ். அவங்க கட் பண்ணா ஒரு 75-80 இடம் கட் பண்ணும். அதனால அவங்க ஏவை ஒத்துக்கிட்டாங்க. இது இவங்க சேலத்தில் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. புரொடியூசர் இவரும் மோகனும் சேலத்தில் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. நான் ஒரு பள்ளிக்கூடம் வண்ணாரப்பள்ளி நடத்துகிறேன். எங்கள் அசோசியேஷன் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பில் நாங்கள் லிங்க். இவங்க படம் எடுக்க வந்த ஆர்வத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் படம் எடுக்கணும்னு இவங்களா முடிவு பண்ணிட்டு ஒரு இடத்துல எங்கேயோ கேட்டிருக்காங்க படம் எடுக்கலான்னு. அப்போனா ராஜனை போய் பாருங்கள். ஒரு சிக்கனமாக பாதுகாப்பாக படம் பண்ணேன்னா அவருடைய யோசனை கேளுங்கன்னு சொன்ன பிறகு என்கிட்ட வந்தாங்க. வந்து நான் கேட்டேன், படம் எடுக்கணுமா, உங்களுக்கு வேணுமா, பள்ளிக்கூடமே அற்புத சேவை, இது எதுக்கு வர்றீங்கன்னு. இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணவங்கள மாற்ற நான் விரும்பலை. அப்போ இப்படி பண்ணுங்கள், சிக்கனமாக பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள், அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். பாதி எடுத்து முக்கா எழுதிட்டு வேதனைப்படாதீங்க. ஆரம்பம் 3 மாதம் படம் முடித்தாங்க, பூசணிக்காய் உடைச்சாங்க. அந்த முதல் ஃபஸ்ட் காப்பி, ஏன்னா நீங்கள் பிரதர்ஸ், அதனால் கேட்குறதால டீட்டெயில் சொல்கிறேன். 250 பிளான் பண்ணாங்க, 2.5 கோடி. பிறகு நான் சொல்லி சொல்லி 1.80 தான் செலவாயிருக்கு. அந்த 9 அந்த 70 மிஞ்சிச்சு இல்லையா, அது பூரா விளம்பரப்படுத்திருக்காங்க. அந்த செலவு பூரா இப்போ விளம்பரம் பண்ணுறாங்க. மற்ற தயாரிப்பாளர் செய்கிறதில்ல. எல்லாத்தையும் படப்பிடிப்பில் கொட்டிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தப்படுறாங்க. ஆக அந்த என்னுடைய யோசனை மட்டும்தான் அவர்கள் கேட்டு நடந்தார்கள். கதை உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் நான் காரணம் ஒரு பெண்ணால பார்த்து கெட்ட ஆசைப்படுறாங்க. அப்படி இல்லையா, யாருமே அப்படி ஒரு ஆசையில் இல்லையா, ஆடம்பர வாழ்க்கைக்கு விரும்பலையா, அதை சொல்லுங்க. இப்போ 100 தேட்டர் தான். ஏன்னா கியூப் வந்து 100 தேட்டருக்கு மேலே 12,500 ரூபா கிட்ட வரும். 100 தேட்டருக்குள்ளன்னா 4,000. அதனால் அவங்களுக்கு சொன்னேன், ப்ரொடியூசர் கவுன்சில் போய் லெட்டர் வாங்கி கியூபு கொடுத்தா 4,000. 100 தேட்டருக்கு மேலே இப்போ போடாதீங்க. படம் ஏதோ நல்லா இருக்குது, திங்கக்கிழமை ரைஸ் ஆச்சுன்னா தேட்டருக்காரங்களே ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 12,000 ரூபா கொடுக்குறத உங்களால் முடியும். இப்போ 100க்கு மேலே செலக்ட் பண்ணாதீங்கன்னு அதையும் கேட்டு 100 தேட்டர் இப்போ போடுறாங்க. அதில் கொஞ்சம் தான் போடுறோம். தமிழில் பேர் வைக்கிறது வந்து நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. கலைஞரே வந்து வரிலாம் விளக்கிருக்காரு. இந்த படத்துக்கு நீங்கள் உட்காந்து பேசுகிற படத்துக்கு